வணக்கம், இது ரித்து கிரியேஷன். இன்னைக்கு நம்ம பார்ப்போது முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு. முருங்கைக்கீரை பொரியலை பல விதத்தில் செய்யலாம். இன்றைக்கி அதில் ஒரு ஒரு டைப் ஆஃப் முருங்கைக்கீரை பொரியல் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யணும்னா, முருங்கைக்கீரை என்னோடய முருங்கைக்கீரை சின்ன சின்னதாக இருக்குது, நான் அப்படியே எடுத்துருக்குறேன். நீங்கள் வேணால் இதை பொடி பொடியாக நறுக்கலாம். அடுத்தது தேவையானது சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு ஒரு 3 பல், ஒரு வரமிளகாய், தாளிக்க கடுகு, கருவேப்பிலை உளுந்தம்பருப்பு, அப்புறம் சீரகம் 1 ஸ்பூனு, அப்புறம் துருவி வச்ச தேங்காய், இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அடுப்பில் பாகு வச்சு காஞ்ச பின்னாடி அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றுறோம். அடுப்பில் எண்ணெய் காஞ்ச பின்னாடி கடுகு உளுந்து பருப்பு போடுறோம். அதுக்கடுத்தது வெள்ளைப்பூண்டு வரமிளகாயும் போடுறோம். கொஞ்ச நேரத்தில் சீரகம் கொஞ்சம் போடுறோம். அதுக்கு பின்னாடி பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் போடுறோம். சின்ன வெங்காயத்தை நல்லா தாளிச்சுக்கணும். 3/4 பக்கத்து வெந்த பின்னாடி நம்ம கொஞ்சம் உப்பு போட போகிறோம். இது 3/4 பக்கம் வெந்த பின்னாடி ஒரு உப்பு போடுறோம், தேவையான அளவு உப்பு போடுறோம். முதல்ல வெங்காயத்தோடவே போட்டு உப்பு வணக்கினா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வேண்டிய முதல்ல உப்பு போடுறோம். இப்போ நம்ம வெங்காயத்தை வணக்கிற முன்னாடி நம்ம உரி க்ளீன் பண்ணி வச்சுருக்குற அலாசி வச்சுருக்குறோம் இந்த முருங்கைக்கீரையை இதில் போடுறோம். முதல்ல தண்ணி தெளிக்க வேண்டாம், கொஞ்சம் இந்த எண்ணெயிலே திருப்பி திருப்பி விடுங்க. நான் மண் பாத்திரத்தில் செய்கிறதுனால தண்ணி தெளிக்கலை. நீங்கள் வேறு பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா தண்ணி அவசியமாக தெளிக்கணும், இல்லைன்னா அடி பற்றிக்கும். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுருங்க. வச்சு சிம்மில் முருங்கைக்கீரையோட பயன்கள் பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரையில் அதிகமான இரும்புச்சத்து இருக்குது. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா ஹீமோக்ளோபின் அதிகமாகும், தலைமுடி கொட்டுறது நின்று போகும். பால் கொடுக்குற தாய்மார்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்டா பால் சுரக்கிறது அதிகமாகும். அது இல்லாமல் சக்கரை சத்து இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்களும் சுகர் பேஷண்ட்டு இதை நல்லா சாப்பிட்டு வரலாம் தொடர்ந்து. இது வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் சாப்பிட்லாம். இதில் கேஸ் இருக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு சேர்ந்துக்கிறேன். குழந்தைய இதை தொடர்ந்து சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா இதில் கசப்படிக்கும். அதனால தான் நான் அதிகமாக சின்ன வெங்காயமும் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேன். இதை அடிக்க ஒருக்க கிளறி விட்டு மூடுவீங்க, இல்லைன்னா அடி பற்றிக்கும். பிளேட் வச்சு மூடி சிம்மில் வச்சுருங்க, ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டிடும். நல்லா சுண்ண பின்னாடி தான் நம்ம கிளறி விட்டு அடுத்ததான் தேங்காய் பூ போட்டு வணக்கி எடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா சுவையான முருங்கீரை பொரியல் ரெடி. இந்த முருங்கீரை பொரியல் நம்ம சாபத்தோடு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.